வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். என் அன்பிற்கினிய அறிவலை நேயர்களே, பணிவான வணக்கம். இரண்டு கவிஞர்களின் படைப்பு ஆளுமையை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய உரை அமைகிறது. நியூயார்க் நகரில் நடந்த இந்திய இலக்கிய மாநாட்டில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கலந்து கொண்ட பொழுது அவர் படைத்த கவிதை உங்கள் பார்வைக்கு. இந்தியாவிலிருந்து எனக்கு என்ன கொண்டு வந்தாய் என்று அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர தேவி சிலை கேட்டதாம், அமெரிக்க தாயே, உனக்கு இந்திய புறா ஒன்று வாங்கி வந்தேன் என்று கவிஞர் கூறினாராம். புத்தன் கைகளில் தானியம் தின்று வர்த்தமானனின் கண்ணீர் குடித்து வள்ளுவன் வள்ளலார் வார்த்தை பழகி காந்தி பள்ளியில் அகிம்சை பறித்து நேருவின் தோளில் நியாயம் பயின்று அழகிருந்தும் கொத்தாத அகிம்சை புறா என்று இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த புறாவின் இயல்பை மட்டுமல்ல, இந்திய மக்களின் மாண்பையே தன் கவிதையால் எடுத்துரைத்தாராம். கவனிக்கப்பட வேண்டிய கவிதை தானே இது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை, பேசிக்கொண்டிருப்பவர் நாராயணமூர்த்தி. ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு கவிதை. எழுதிய கவிஞர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் மு. மேத்தா அவர்கள். கவிதையின் தலைப்பு செருப்புடன் ஒரு பேட்டி. வியப்பாய் இருக்கிறதா? கவிதையை வாசிக்கலாமே. உங்கள் இனத்தை பற்றி நீயே ஏதேனும் உரைக்க முடியுமா? உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள். மனிதர்களின் பாதங்களுக்கு பயண வாகனங்கள். கடைவீதிகள் காட்டிக் கொடுக்க காலனி ஆதிக்கத்தால் கைது செய்யப்படுகிறோம். உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிக்கும் பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை. நாங்களோ வெகுகாலமாக அந்த வேலையை செய்கிறோம். காலடியில் மிதிபட்டு காலமெல்லாம் உழைத்தாலும் வாசலில் மட்டுமே வாசம் புரிகிறோம். உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள். காலில் மிதிபடுவதாய் கண்ணீர் விடுகிறீர்களே, உங்களை கைகளில் தூக்கி நாங்கள் கௌரவிப்பதில்லையா? சில சமயங்களில் கைகளில் தூக்கி காப்பாற்றி வைப்பது மீண்டும் எங்களை மிதிப்பதற்காகவே. போகட்டும், ஒப்பற்ற உழைப்புக்கு உங்களைத்தானே ஓமானம் சொல்கிறோம். ஓமானங்களால் மட்டுமே எங்கள் அவமானங்கள் அழிந்து விடுவதில்லை. அதோடு இழிவுபடுத்தவும் எங்களைத்தானே கையில் எடுத்து காட்டுகிறீர்கள். சரி சரி, குறைகளை பற்றி உங்கள் இனத்தவர் கூடி பேசிடலாமே. எவ்வித முன்னறிவிப்புமின்றி எங்கள் கூட்டங்களை கூட நீங்களே ஏற்பாடு செய்துவிட்டு தீர்மானம் நிறைவேற்றும் முன் திடீரென்று கலைத்து விடுகிறீர்களே. நீங்கள் கூட்டம் போடும்போது பார்வையாளர்கள் பங்கு கொள்வதுண்டா? கோவில் வாசலில், வைபவ நெரிசலில் நாங்கள் கூட்டம் போடும்போது எங்களில் புதியவர்களை சில கொள்ளைக்காரர்கள் நோட்டம் போடுகிறார்கள். மரியாதைக்குரிய செருப்புகளே, தனியாக உங்களுக்கென்று தத்துவ பார்வை உண்டா? உண்டு. சருகை மிதித்தால் சப்திக்கும் நாங்கள், மலரை மிதிக்கும்போது மௌனம் சாதிக்கிறோம். வாங்கிய புதிதில் காலை கடிக்கும் வழக்கம் எதற்காக? எங்களுக்கும் ரோஷம் இருக்கிறதென்பதை காட்டிக்கொள்ளவே ஆரம்பத்தில் கொஞ்சம் கடித்து பார்க்கிறோம். தொடர்ந்து போராடும் தோல் வலிமையற்றதால் பாதம் படப்பட பணிந்து விடுகிறோம். திடீரென அருந்து போய் நடுவீதியில் எங்களை திண்டாட வைப்பது ஏன்? நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும் போதுதான் தெருவோர தொழிலாளியின் வயிற்றுப்பாட்டுக்கு வழி பிறக்கிறது. பழசாகி போனதெனும் காரணம் காட்டி உங்களை நாங்கள் ஒதுக்கிவிடும்போது உங்களால் ஒதுக்கப்பட்டவர் எங்களை உபயோகித்துக் கொள்வர். இனிய நினைவுகள் வாழ்வில் ஏதேனும்? நாணத்தில் கவிழும் தாமரை கண்கள் உங்களை சந்திக்கும் முன்பாக எங்களைத்தான் சந்திக்கின்றன. நிறைவாக ஒரு கேள்வி. தீவிரமாக எதைப்பற்றியாவது நீங்கள் சிந்திப்பதுண்டா? உண்டு. சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும்போது மீண்டும் நாங்களே
சிம்மாசனம் ஏறிவிடலாமா என்று யோசிப்பதுண்டு. பரதன் பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்தல்லவா ஆட்சி செய்தான். அந்த காட்சி இந்த கவிதையை படித்தவுடன் நினைவுக்கு வருகிறது. அன்பானவர்களே, நல்ல கவிதைகளை தேடி படிப்போம், கேட்டு ரசிப்போம். நன்றி, வணக்கம்.